நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரிமியம் வீடியோ நேயர்களுக்காக சில விஷயங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு உதாரண ஜாதகத்தையும் பார்க்க போகிறோம். சரி, இந்த அமைப்பில் சில இப்போ கொஞ்சம் ஆழமான விஷயங்களை பேசும் பொழுது பொது வீடியோக்களிலும் பிரீமியம் வீடியோக்களிலும் இந்த எண்கள் சுபத்துவம் பாவத்துவம் உயர்நிலை புரிதல் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு வர்றேன். இத்தனை சில விஷயங்களை வந்து தெளிவாக சொல்லியும் சிலர் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறீங்க. அதாவது உங்களுடைய கட்டுரைகளை படிக்கும்போது வீடியோக்களை பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களும் புரிவது போல தெரிந்தாலும் பலன் எடுக்கும்போது தலை சுற்றி விடுகிறது. ஐயா, டக்கு டக்குன்னு லைவ்ல நேரில் இல்லை பலன் சொல்றீங்க, ஆனால் உங்களுடைய கட்டுரைகளை சமீபத்தில் ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் கட்டுரைகளே 6வது கட்டுரையும் 7வது கட்டுரையும் இன்றைக்கு வந்திருக்கின்ற கட்டுரை நேற்று வந்திருக்கின்ற கட்டுரை கூட தசாநாதனின் சுபத்துவத்தை பற்றி எழுதியிருக்கிறேன். அதற்கு முந்தைய கட்டுரைகள் கூட சில நுணுக்கமான விஷயங்களை சுபத்துவ பாவத்துவ சூட்சம் உள்ள இருக்கின்ற சில விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறேன். அப்போ இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள், எங்களுக்கும் புரிவது போலத்தான் தோன்றுகிறது. ஆயினும் சில விஷயங்களில் பலன் எடுக்கணும்னு வரும்போது வந்து எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மையை சொல்ல போனால் அதிகம் ஜாதகங்களை பார்க்க பார்க்க அதிக நாட்கள் அனுபவம் ஆக ஆகத்தான் வந்து உங்களுக்கு வந்து பலன் எடுக்கிறதுன்றது கைவரப்பெருமே தவிர, நான் வந்து ஒரு தம்பட்டம் அடிக்கிறத போல சொல்லிக்கிட்டால் கூட என்னுடைய 40 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு 4 மாதங்களில் கைவர பெற்றுவிடும் அப்படின்னு நானே சொன்னாலும் அது தப்பானது தான். பழக பழக பாலும் புளிக்கும், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் நீங்கள் தான் வந்து பார்க்க பார்க்க அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள். ஆனால் பேசிக்காக நான் அனுபவத்தில் உணர்ந்ததை உங்களுக்கு நான் பேசிக்காக சொல்லித்தர்றேன். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்தான். திசை மாறி போக தேவையில்லாமல் கமெண்ட்டுகள்லாம் நானே படிக்கிறேன். நிறைய கமெண்ட்டுகள் எனக்கு வந்து பிரிமியம் மீடியா நேயர் கமெண்ட்டுகள், ஏன்னா என்ன பதில் கொடுக்கலாம் அப்படின்ற போது எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறதையும் பிரிண்டிங் கொடுக்குறது பிரிண்டிங்கில் கொடுக்குறதையும் மீறி சில நேரங்களில் உள்ளே வந்து நானே பார்க்குறேன். அதனால் பெரும்பாலும் பிரிமியம் மீடியா நேயர்களுடைய கமெண்ட்டுகள் வந்து எனக்கு ஏதாவது ஒரு விபத்தில் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே நிலையில் அதனால தான் உங்களுடைய மன ஓட்டத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. சில நேரங்களில் வந்து ஒரு உயர்நிலை அமைப்பாகத்தான் நான் சொல்கிறேன் இந்த சுபத்துவம் பாவத்துவம் சுற்றும் சொல்லுவேன். ஜோதிடத்தை எப்போவுமே எண்களாக புரிஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஆதிபத்தியம் காரகத்துவ விஷயங்களை வந்து நீங்கள் புரிந்து கொள்ளும் போதே வந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். எல்லோருக்கும் எல்லாமும் ஒரே நேரத்தில் கைவர பெற்று விடுவது இல்லை. இதில் வந்து நான் வந்து மேம்போக்காக தெரிந்தால் கடுமையான ஒரு டக்குன்னு பலன் எடுப்பது அப்படி எப்படின்றதுக்காகத்தான். மேம்போக்காக பார்த்தால் ஒரு கடுமையான ஒரு குறைவான ஜாதகமாக தெரியும். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து என்னுடைய சுபத்துவ சூட்சுமோட தத்துவ தேரியோடய பார்த்தா அது வந்து ஒரு மிகப்பெரிய அமைப்பாக தெரியும். ஜோதிடம் எப்போதுமே எண்களுக்குள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய சுபத்துவம் சுற்றுமோட கோட்பாட்டில் வந்து 6, 8, 12 போன்ற அமைப்புகளே இல்லை. பகை நீச்சம் எந்த இடத்துலையும் நான் நீச்சத்தை கொண்டு வருவதே இல்லை. பகை நீச்சம் போன்ற ஒரு விஷயங்களை நான் கொண்டு வர்றதே இல்லை. ஆகவே இப்போ வந்து உங்களுக்கு அந்த பலன் எப்படி எடுக்கிறதுன்றத தடுமாறுறீங்க இல்லையா, அந்த பலன் எடுக்கிறத தடுமாறதுக்கான சில விளக்க ஜாதகங்களை சொல்லுவோம். அதில் இந்த ஒரு ஜாதகம் உண்டு. இது வந்து ஒரு 20 வயது இளைஞனின் ஜாதகம், ஒரு வாலிபர். அவருடைய பிறந்த தேதி 25/11/2000 காலை 9:30 பாண்டிச்சேரியில் பிறந்திருக்கிறார். இவருடைய தந்தை இன்றைக்கு தமிழகத்தில் மிக முக்கிய ஒரு நபர். இவருடைய தந்தை தமிழகத்தின் மிக முக்கிய ஒரு செல்வாக்குள்ளவர், மற்றதெல்லாம் கண்டிப்பாக வேண்டாம். இவருடைய தந்தை வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஒரு மிக முக்கியமானவர், மிகவும் செல்வாக்குள்ளவர், மிக உயர்ந்த அந்தஸ்தில் மிக உயரிய பதவியில் இருக்கிறார் இவருடைய தந்தை. இந்த இப்போ எடுத்துக்காட்டாக வந்திருக்கின்ற இந்த ஜாதக கட்டத்தில் இருக்கின்ற வாலிபரின் தந்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக உயர்நிலையில் ஒரு நல்ல பொறுப்பில் நல்ல அதிகார அமைப்பில் இருக்கிறார்.
அவருடைய மகன் இவர். சரி, இப்ப அவருடைய ஜாதகத்தையும் வாசிச்சிடுறேன். கட்டம் உங்களுக்கு தெரிகிறது. தனுசு லக்னம், சுக்கிரன் லக்னத்தில் சுக்கிரன் கேது, ஆறில் குரு சனி, ஏழில் ராகு, பத்தில் செவ்வாய், பதினொன்றில் புதன், பனிரெண்டில் சூரியன் சந்திரன் மறைவு. இதுதான் வந்து இவருடைய ஜாதகம். நவாம்சம் விருச்சிக லக்னம், நவாம்சத்தில் எண்கள் இல்லைன்னு சொல்லிட்டேன். விருச்சிக லக்னம், மூன்றில் சனி, ஆறில் புதன் குரு, ஏழில் ராகு, எட்டில் செவ்வாய், ஒன்பதில் சந்திரன், பதினொன்றில் சூரியன், பனிரெண்டில் சுக்கரன். இது நவாம்ச கட்டம். பிறக்கும்போது இவருக்கு தசை இருப்பு குரு தசையில் 3 வருடம் 11 மாதம் 8 நாள். சரி, இப்போது நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாம். அடிக்கடி ஒரு ஜாதகத்தை மேம்போக்காக பார்த்து அதை வந்து உணர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் வந்து எல்லாம் புரியுது எனக்கு, ஆனால் பலன் எடுக்கிறது மட்டும் எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ இதே வந்து நான் பலன் எடுக்கும்போது லைவ்களில் பார்த்தீங்கன்னா லைவே வந்து ஒரு பெரிய ஒரு தேரிகள் இதாக தான் போய்கிட்டு இருக்கு. யூடியூப் லைவ் நான் தினசரி செய்கின்ற லைவ் வந்து ஒரு தேரிகள் தேரி கிளாஸாக தான் போய்கிட்டு இருக்கோம். நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன், எப்படி அதை எடுக்கிறேன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஒரு சாதாரண அனுபவமற்ற ஜோதிடர் போல வேத மூல நூல்களில் இருக்கிறதையும் தாண்டி சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட ஜோதிடன் தான். மூல நூல்களில் இருக்கின்ற விளக்க நூல்களில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் தாண்டி சில விஷயங்களை புரிந்து கொண்ட ஜோதிடன் தான். அதனால் வந்து இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் எனக்கும் சில நேரங்களில் தம்பட்டை அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அதை நான் சொல்லி கொடுக்கும்போது தான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். வேற ஒன்றும் நான் கழுத்தில் நெத்தியில் கட்டிக்கிட்டு நான் வந்து போட்டுக்கிறதில்ல. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் இன்னொன்று கூட தெளிவாக சொல்லுவேன், ஜோதிடத்தில் ஏதோ ஏதோ ஓரளவுக்கு தெரியும். ஜோதிடத்தை தவிர மற்ற எல்லாத்துலேயும் நான் முட்டால், எனக்கு எதுவுமே தெரியாது. அதை நான் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமும் படலை. ஏன்னா என்னுடைய முழு கவனமும் ஜோதிடத்திலேயே இருக்கிறதுனால மற்றவர்களை விட ஜோதிடம் கொஞ்சம் அதிகமாக தெரியும். சரி, அதனால இப்போ அந்த பலன் எடுக்கிற அமைப்பு என்னுடைய சுகத்துவ சுற்றுமுள்ள கோட்பாடு எப்படி வருகிறது. இங்கே இப்போது ராசி கட்டம் இருக்கிறது, நவாம்ச கட்டத்தை சொல்லிவிட்டேன். மேம்போக்காக இப்போ நம்முடைய சுகத்துவ சுற்றுமுள்ள கோட்பாடு இல்லாமல் இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகத்தை எப்படின்னே சொல்லிட்டேன், எதுக்கு சஸ்பென்ஸ் வைக்கணும். இப்போ இந்த ஜாதகத்தை போட்டு இவருடைய குடும்ப நிலைமையை சொன்னாங்கன்னா மகா மட்டமாக சொல்லுவீங்க. இவரை இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள், தாய் தகப்பனை பற்றி சொல்லுங்கள், இவருடைய தாயார் தகப்பனாரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு இந்த இதை வந்து சஸ்பென்ஸே வைக்க விரும்பலை. இந்த இளைஞனின் தாய் தகப்பனை பற்றி சொல்லுங்கள், இந்த இளைஞனுடைய பொருளாதார நிலையை பற்றி சொல்லுங்கள், இந்த இளைஞன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு இப்போ சொல்லிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய பலன் எடுக்கும் முறையின்படி இப்போ நான் கண்ணை கட்டிடணும். ஏன்னா எனக்கு சில விஷயம் தெரியும், அந்த சில விஷயங்களை மறந்துட்டு பழைய ஆதித்யனாக ஒரு 15-20 வருடங்களுக்கு பின்னால் போனால் நான் என்ன சொல்லுவேன், சந்திரன் நீச்சம், சூரியன் 12ல மறைவு, அப்பா அம்மா அவுட்டு, அப்பா அம்மா அவுட்டு, ஒன்றும் இல்லை பேஸ்ட், லக்னாதிபதியே 6ல போய் மறைவு, இவனும் வேலைக்கு ஆகாதவன். நம்ம வாயில் அப்படி தானே வரும், 6-8 வந்துட்டாலே ஜோசியர் வாயில் அப்படி தானே வருது. ஒரு பழைய பலன் எடுக்கிற முறையில் ஒரு மரபு சார்ந்த அமைப்புள்ள நீங்கள் எவ்வாறு ஜோதிடத்தை புரிந்து கொண்டீர்களோ அந்த அமைப்பில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வரும் பலன். லக்னாதிபதி 12ல மறைஞ்சார், சுக்கிர ராகுகேதுகளோடு சேர்ந்து கெட்டுப்போனார், சூரியனும் சந்திரனும் அப்பா அம்மா பற்றி சொல்லு, ஒன்பதாம் அதிபதி 12ல போய் மறைஞ்சிட்டார், 9ஆம் அதிபதி 12 போய் மறைஞ்சிட்டார், 4ஆம் அதிபதி 6ல மறைஞ்சிட்டார், 4ஆம் காரகர் சந்திரன் நீச்சமாய் போனார், அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அப்பா இருந்தாலும் அவுட்டு, இதில் இல்லைன்னாலும் அவுட்டு, அப்படி இப்படின்ட்டு எடா குடமாக தான் நமக்கு ப்ரெடிக்ஷன் வரும், எடா குடமாக தான் ப்ரெடிக்ஷன் வரும். இதுதான் வந்து உண்மை நிலைமை, இன்றைக்கு இயல்பாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜோதிடத்துடைய உண்மை நிலை. சரி, இங்கே என்னுடைய சுபத்துவ அமைப்பின் பாவத்துவ அமைப்பின் தத்துவத்தின்படி பார்க்க போனால் சரி, இப்போ மேம்போக்க பார்த்தா என்ன வருது, இது சொன்ன மாதிரி வந்து லக்னாதிபதி 6ல மறைவு, சனி சேர்க்கைன்னு கூட சேர்த்துக்கலாம், சனி சேர்க்கையை நான் பாவத்தை ஒன்றுவேன் அதை நீங்கள் சொல்கிறதில்ல. லக்னாதிபதி 6ல மறைவு, தனாதிபதி 6ல மறைவு, இப்படி வந்துடுவீங்க. லக்னாதிபதி 6ல மறைவு, ரெண்டு கூடிய தனாதிபதி 6ல மறைவு. என்னுடைய பாவத்துவ தத்துவத்தை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் புரிஞ்சுக்க வர்றீங்க. 7ஆம் இடம் கெட்டுப்போச்சு, என்ன கெட்டுப்போச்சு, 7ல ராகு, 7ஆம் இடம் கெட்டுப்போச்சு,
பத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்கிறார். சில ஜோதிடர்கள் பத்துல இருக்கிறத தசம அங்காரகா அப்படின்ற அமைப்புல நல்லா தான் சொல்லுவீங்க. பத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு, பதினொன்னுல இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்லது தான், ஏன்னா நியூட்ரல் பிளேஸ்ன்னு வந்துடுவீங்க. பாக்கியாதிபதியே போய் பன்னெண்டுல போய் மறைஞ்சு போயிட்டார். பாக்கியாதிபதியே போய் பன்னெண்டுல போய் நீச்சனோட சேர்க்க மறைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அங்க பையனுக்கு ஒண்ணுமே கிடையாது, இப்படிதான் போகும். ஆறுக்குடையவர் லக்னத்தில் இருக்கிறார், இப்படிதான் போகும். ஆனால் இதனுடைய இயல்பான நம்முடைய சுபத்துவ சூட்சமான தத்துவ அமைப்பின்படி இந்த இந்த ஜாதகத்தை நான் விளக்கப் போகுமே. ஆனால் இந்த ஜாதகத்தை எப்படி விளக்கிறேன், இவரை பற்றி நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். என்ன சொல்லிட்டேன், இவருடைய தந்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அதிகார நிலையில் இருப்பவர், இன்னும் இருக்க போகிறவர். தந்தை வந்து ஏற்கனவே ஒரு கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாகவே நல்ல அதிகார அமைப்பில் இருக்கிறார். உயர்நிலை அதிகார மாநிலத்தில் ஒரு உயர்நிலை அதிகார அமைப்பில் இருக்கிறார். இவர் தந்தைய பேரை சொன்னாலே, அவருடைய இனிஷியலை சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். அப்பா பேரை சொன்னாலே அந்த அவருடைய முதல் இரண்டு எழுத்துக்களை மட்டும், தகப்பனாருடைய பேரை சொல்ல தேவையில்லை, அந்த தகப்பனாருடைய முதல் இரண்டு எழுத்துக்கள், அதாவது அவருடைய ரெண்டு எழுத்துக்களே ஃபேமஸ் தான். அந்த ரெண்டு எழுத்துக்களை சொன்னாலே இன்னாரா அப்படின்ட்டு மிச்சம் பேர், அவருடைய முதல் ரெண்டு இனிஷியலை சொன்னாலே இன்னாரான்னு நம்ம சொல்லுவோம். அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஒரு அதிகாரம் உள்ளவர். சரி, இப்போ என்னுடைய தியரி படி வந்துருவோம். என்னோட தியரி படி இங்கே நான் வந்து சுபத்துவம் வரும்போது மறைவு ஸ்தானங்கள் எடுக்கிறதில்ல. இரண்டு மாபெரும் சுபர்கள் எப்போது பாவகங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார்களோ, அனைத்து கிரகங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார்களோ, அப்போது அந்த கிரகம் அந்த ஜாதகம் சுபத்துவ ஜாதகமாகிறது அப்படிங்கிறது விதி. நம்முடைய சுபத்துவ இதில் நான் உணர்ந்துகிட்ட விஷயத்தில் சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டில். சரி, இங்கே இவர் குருதசையில் பிறந்திருக்கிறார். லக்னாதிபதி குரு சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து சனியுடன் சேர்ந்து பாவத்துவமாகி அதே நேரத்தில் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். 1-6 பரிவர்த்தனை ஆக லக்னாதிபதி திரும்ப லக்னத்திற்கே வந்துவிட்ட நிலை ஏற்படுகிறது. இப்போ 4 வரைக்கும் இவருக்கு லக்னாதிபதி தசை பரிவர்த்தனையான லக்னாதிபதி தசை. ஏன்னா இன்றைய கட்டுரைகளில் கூட தசாநாதனை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். லக்னாதிபதியை விட ஒரு நிலையில் தசாநாதன் வந்து மிக உயர் நிலையில் இருப்பார் அப்படின்றத தெளிவாகவே விளக்கியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அதை போலவே அடுத்தடுத்து வருகின்ற தசையின் ஆளுமை அமைப்புகள் தான் உங்களுக்கு. இன்னொன்று நானே சொல்கிறேன், அவயோக தசை வரக்கூடாது, தனுசு லக்னத்துக்கு எந்த திசைகள் வரக்கூடாது, சனி புதன் சுக்கரன் திசைகள் வரக்கூடாது. இந்த தம்பிக்கும் வந்து சனி புதன் சுக்கர திசைகள் தானே வருது. அப்படி வந்தால் அவைகள் எந்த அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. சரி, இங்கே பார்த்து விடுவோம். நம்முடைய சுபத்துவ தத்துவ நீங்கள் மேம்போக்காக அறிந்த ஜோதிடத்திற்கும் நான் சொல்லுகின்ற நுணுக்கமான ஜோதிடத்திற்கும் உள்ள சுபத்துவ பாபத்துவ வித்தியாசங்களை புரிந்து கொண்டால், இங்கே லக்னாதிபதி இதுவரைக்கும் நடந்த லக்னாதிபதி என்ன பண்ணுறார், லக்னாதிபதி 4 முடிஞ்சிட்டார், சனிதசை தற்போது இந்த தம்பிக்கு சனிதசை நடந்து கொண்டிருக்கிறது. 24 வரைக்கும் சனிதசை நடக்கும். என்னுடைய சுபத்துவ அமைப்பில் வந்துடுவோம். பாரம்பரிய அமைப்பில் சனி 6 மறைந்து விட்டால் நன்றாக இருக்காது. சரி, நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் சனி சுக்கரனின் வீட்டில் அமர்ந்து குருவோடு இணைந்திருக்கிறார். நான் என்றைக்குமே ஒரு லைவில் ப்ரிடிக்ட் பண்ணுறதை பார்த்துருக்குறீங்களா, இவர் மிக அதிகாரமுள்ள ஒருவருடைய மகனாக இருக்கக்கூடிய தகுதி எந்த நிலையால் வருதுன்றதை சொல்லிடுறேன். இந்த ஜாதகத்தை ஒரு மரபு சார்ந்த ரீதியில் ஏற்கனவே சொல்லி கொடுக்கப்பட்ட விதத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தை புரிந்து கொண்டவர்கள் எடுக்கின்ற பலனையும், நான் இப்போது இந்த இளைஞனுடைய ஜாதகத்தில் உள்ள உண்மையான நுணுக்கமான அமைப்புகளையும் திரும்பி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த ஜாதகத்தை அப்படியே போட்டு ஒரு கிளாஸில் இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, ஒரு இந்த பையனுடைய பொருளாதார நிலைமை அதிகார நிலைமை அனைத்தையும் மிக கடுமையாக குறைவாக சொல்வீர்கள். ஏன்னா 12 சூரியச்சந்திரன் நீச்சம், பாக்கியாதிபதி 12 மறைவு, லக்னாதிபதியே 6 போய் மறைஞ்சு கிடக்கிறாரு, அப்படி கிடக்கிறார் இப்படி கிடக்கிறார், நெகட்டிவாக தான் போகணும். என்னுடைய சுபத்துவ தத்துவ பாவத்துவ தத்துவ அமைப்பின்படி இதை இப்போ விளக்கப் போனால், 1-6 தசாநாதனை பற்றி இப்போ சமீபத்தில் நேற்று தான் ஒரு கற்றை போட்டுக்கிறோம், அதையும் இதில் விளக்கிறேன். தசாநாதன் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற சனி தசையின் நாயகன் சனி மாபெரும் சுபரான குருவோடு இணைந்து அவரை கடுத்த சுபரான இவரோட சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். நான் சொல்லுகின்ற சுபத்தை வந்துருச்சா, சுக்கரனின் குருவின் கடுமையான இணைவு தொடர்போடு சனி இருக்கிறார். ஆகவே இந்த சனி தசை அவருக்கு நல்லதை செய்கிறது. குருதசையும் சனி தசையும் இதுவரைக்கும் நடந்த 21 சனி தசையும் அவர் ஒரு பெரிய விஐபியோட மகனாக இருக்கிறார். ரெண்டாவது, இதனை அடுத்து 24 அப்புறம் அந்த தம்பிக்கு புதன் தசை ஆரம்பிக்க போது அந்த புதன் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். 11 இடம் சுக்கரனுடைய வீட்டில்
தனி புதனாக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய தனி புதன், பாவர்களுடன் சேராத புதன். நான் சில நேரங்களில் சாரங்கள்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்றதும் தெரியும். சாரங்களை கூட நான் சுகத்துவ பாவத்துவ அடிப்படையில் பார்த்துட்டு போயிடுவேன். அந்த சாரங்களை பற்றி தான் அந்த கட்டுரையில் எழுந்திருக்கிறேன். இந்த குற்றச்சாட்டு என் மீது இருக்கிறது என்று தெரியும். குருஜி சாரத்தை எடுக்க மாட்டேங்கிறார். சாரம் எங்கே ஏற்படும், ஆதிபத்தியம் எங்கே பயன் பலன் தரும், எங்கே காரகத்துவங்கள் பலன் தரும்ன்றதை புரிஞ்சதுனால தான் நான் சாரத்தை டக்கு 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 டக்குன்னு வேற மாதிரி கொண்டு போயிடுறேன். சாரம் எங்கே முதன்மையாக பார்க்கப்பட வேண்டும், ஆதிபத்தியம் காரகத்துவம் சென்ற கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். அதற்கான உதாரண விளக்க ஜாதகம் இது. அப்ப இந்த அமைப்புல இந்த இளைஞனுடைய அடுத்து வரப்போகின்ற புதன் தசை அப்படியே வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது. புதன் வந்து எத்தனை வயசு வரைக்கும் வரும், 41 வயசு வரைக்கும் வரும். 41 வயசு வரை புதன் தசை நடக்க இருக்கிறது. அப்ப அந்த 41 வயசு வரைக்கும் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்த புதன் தசை. 41 வயதிலிருந்து 48 வயது வரைக்கும் இந்த பையனுக்கு கேது தசை நடக்கும். மீண்டும் வந்து விடுவோம். கேது குருவின் வீட்டில் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார். மறுபடியும் வந்துச்சா, கேது குருவின் வீட்டில் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார். அப்படியே அந்த சுபத்துவ தொடர்பு வந்துருச்சா. சரி, அந்த 48 வயதிற்கு பிறகு 68 வயது வரைக்கும் சுக்கர தசை நடக்கும். சுக்கரன் தானே சுவராகி குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ராகுவோடு இணையாமல் கேதுவோடு, ராகுவோடு இணைஞ்சிருந்தா பாபத்துவம், கேதுவோடு இணையிறது தப்பு இல்லைன்னு சொல்றனா. இங்கே 68 வயது வரைக்கும் தசை நடத்தக்கூடிய சுக்கரன் குருவின் வீட்டில் அமர்ந்து சுக்கரனா தானே சுக்கரனாக இருக்கிறார், பரிவர்த்தனையாகி இருக்கிறார். சரியா, ஆக இழந்த வலுவை திரும்ப பெற்று ஓரளவுக்கு நல்லவன் நல்லபடியாகவே இருக்கிறார். 68 வயதிற்கு பிறகு வருகின்ற சூரிய தசை குருவின் பார்வையில் இருக்கிறது. 68 வயதிற்கு பிறகு வருகின்ற 74 வயசு வரைக்கும் சூரிய தசை குருவின் பார்வையில் இருக்கிறது. 74 வயதிற்கு பிறகு வர இருக்கின்ற 84 வயது வரைக்கும், 74 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய சந்திர தசை குருவின் பார்வையில் இருக்கிறது. 84 வயசுக்கு பிறகு 91 வயசு வரைக்கும் நடக்க இருக்கின்ற செவ்வா குருவின் பார்வையில் இருக்கிறது. தொண்ணூத்தோரு வயசுக்கு பிறகுதான் அப்ப கூட ராகுதசை சுக்கரனின் பார்வையில் இருக்கிறது. 91 வயதிலிருந்து 110 வயது வரைக்கும் வரக்கூடிய 110 வயது வரைக்கும் வரக்கூடிய ராகுதசை சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறது. ஆக என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் அந்த கோட்பாட்டின் அமைப்பின்படி ஒரு ஜாதகத்துல அனைத்து கிரகங்களையும் சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும், தொடர்பு கொண்டால் அவருடைய வாழ்க்கை உன்னதமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புல இந்த கிரகத்தை பாத்தீங்களா, எல்லா கிரகமுமே குரு சுக்கர தொடர்புகள்ல இருக்குது. நான் இந்த தசையை விலக்கி சொன்னேன் இல்லையா, அதுலயே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையாகி இயல்பாகவே ஒரு மேம்பட்ட ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள். அடுத்து தசை நடத்தக்கூடிய அமைப்புகளை சுருக்கமா இப்ப மறுபடியும் கூட சொல்லிடுறேன். பிறந்திலிருந்து 4 வயது வரைக்கும் குருவே தசை நடத்தினாரு. 23 வயது வரைக்கும் தற்போது சுக்கரனுடைய வீட்டில் அமைஞ்சு குருவோடு இணைந்த சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது. 41 வயது வரைக்கும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கின்ற புதன் தசை நடக்கும். 48 வயது வரைக்கும் குருவின் வீட்டில் அமர்ந்து சுக்கரனுடைய இணைவு பெற்ற கேதுவின் தசை நடக்கும். 48 வயதிற்கு பிறகு சுக்கரனுடைய தசையே நடக்கும். 6-8 மறைந்த சுக்கரன் என்னுடைய பாவ அமைப்பின்படி 6ஆம் இடத்திற்கு 8 மறைந்து அவரே 12ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்து பலனை செய்வார்னு சொல்லியிருக்கிறேன். சுக்கரனுக்கு என்ன தசை வரக்கூடாது, சுக்கர தசை வரக்கூடாது. அப்படி சுக்கர தசை வந்தால் அந்த சுக்கரனும் பாவத்துவம் அடைந்திருக்க கூடாது. இங்கே சுக்கரன் தன்னுடைய 6ஆம் வீட்டிற்கு 8 மறைந்த கடன் நோய் எதிரியை தரக்கூடாத அமைப்பில் இருக்கிறார். 68 வயசு வரைக்கும் சுக்கர தசை நடக்குது. 74 வயது வரைக்கும் குருவின் பார்வையில் இருக்கின்ற சூரியன். 84 வயது வரைக்கும் குருவின் பார்வையில் இருக்கின்ற சூரியன். 91 வயது வரைக்கும் செவ்வாயின் பார்வையில் இருக்கின்ற சூரியன், செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கின்ற செவ்வாய். ஆக என்னுடைய சுபத்துவ சூட்சுமோகளும் பாவத்துவ தேரியை வந்து நிரூபிக்கிற மாதிரியா இருக்கின்ற எத்தனையோ ஜாதகங்கள்ல இதுவும் ஒன்று. நீங்கள் அடிக்கடி சொல்லுகிறீர்கள் கேட்பதற்கு விதிகள்லாம் நல்லா இருக்கு, யார் யார் வந்து அந்த மாதிரி இருக்கிறான் அந்த மாதிரி இருக்கிறான்னு சொன்னா
வேத ஜோதிடம் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை நான் கொஞ்சம் சுபத்துவ பாபத்துவத்தை சூட்சும உள்ள அமைப்புகளை வந்து எத்தனைக்கெத்தனை தெளிவாக சொல்லுகிறனோ அந்த விதிகள் வந்து நிறைவாக இருக்கின்றவர்கள் வாழ்நாள் முழுக்க ஜாலியா கஷ்டம்னா என்னன்னே தெரியாம ஒரு அந்தஸ்தோட ஒரு கௌரவத்தோட இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. அப்படித்தான் இருப்பாங்க. இவருடைய தந்தையின் அமைப்பாலும் இவரும் அப்படித்தான் இருப்பார். அப்ப இந்த பையன் மட்டும் ஏன் இப்படி பிறந்திருக்கிறார்? நம்ம உங்க ஜாதகமும் ஏன் ஜாதகமும் அப்படி இல்லையே. சனி பார்க்குது, செவ்வாய் பார்க்குது. செவ்வாய் பார்த்தாலும் இந்த ஜாதகத்துல செவ்வாய் வந்து எப்பவுமே செவ்வாயின் சில விஷயங்களை நான் வந்து இதா சொல்றது இல்லை. சனி, அப்ப அந்த சனி பார்த்தாலும் அது ஏன் நிவர்த்தி செய்யப்படுகிறது? செவ்வாய் பார்த்தாலும் சனியும் செவ்வாயும் ஒரே இடத்த போய் ஏன் பார்க்கல? இங்க சனியே வந்து பாபத்துவம் நீங்கி குருவின் தொடர்போடு இருக்கிறார், செவ்வாயும் பாபத்துவம் நீங்கி திக்பல் அமைப்புல குருவின் தொடர்போடு இருக்கிறார். ஆக இத்தனை கிரகங்களும் அந்த சுபத்துவமாகவே இருக்கின்ற, நான் சொல்ற இந்த குரு சுக்கர தொடர்புகள் வந்திருக்கும் அந்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இரண்டு மாபெரும் சுவர்களும் சேர்ந்து அத்தனை கிரகங்களையும் சுபத்துவப்படுத்துகின்ற நிலைமை இந்த தம்பியோட ஜாதகத்துல வந்திருக்கு இல்லையா? அப்ப அதனாலதான் அவர் ஒரு விஐபியோடைய மகனாக பிறக்கிறார். ஒரு விஐபிக்கு ஒரு உயர்குடி பிறப்பு எப்படி நிகழும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். ஒரு விஐபிக்கு அதை அவர் அந்த விஐபி சகலத்திலும் ஒரு நிறைவாக இருக்கக்கூடிய விஐபி, பணம் வசதி அதிகாரம் எல்லாத்திலையும் நிறைவாக இருக்கிறார். அப்ப அந்த நிறைவானவருக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு தலைமுறைக்கு வந்து ஒரு நிறைவாக இருக்கக்கூடிய வாரிசுகள் தான் இருப்பாங்க. இவருக்கும் என்ன கஷ்டம்? தகப்பனார் இப்படிப்பட்ட ஒரு விஐபின்ற போது என்ன கஷ்டம்ங்கிற போது, வாழ்நாள் முழுக்க தகப்பனார் ஒரு வாழ்நாள் முழுக்க குந்தி தின்றாலும் குறையாத சொத்து வளம் இன்றைக்கு இருக்கு இல்லையா? அப்ப அதற்கான ஒரு அமைப்புல அவர் அதை அனுபவிக்கிற அமைப்புல அவர் பிறந்திருக்கணும் இல்லையா? ஆதிபத்தியங்களை சொல்லிட்டேன். காரக அமைப்புகள்ல சில நேரங்களில் கொஞ்சம் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கும். குரு பாபத்துவமானால் என்ன நடக்கும் தெரியுமா? பாபத்துவ குரு பருத்த உடலை கொடுப்பார். சுபத்துவ குரு தான் அப்படி கிடையாது. பாவத்துவ குருவாக இருந்தால் பருத்த உடலை கொடுப்பார். லக்னத்தோடு தொடர்பு கொண்ட குரு பருத்த உடலை கொடுப்பார். இவரும் கொஞ்சம் குண்டானவர் தான், பருத்த உடல் இருக்கும். குருவின் பாவத்துவ காரகத்துவ அமைப்புகள் சில நேரங்களில் ஒவ்வொரு கிரகத்தின் பாவத்துவ காரகத்துவங்கள் நடக்கத்தான் செய்யும். சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை நீங்கள் எப்போது வந்து ஆதிபத்திய காரகத்துவ விசேஷங்களோடு புரிந்து கொள்கிறீர்களோ, தசாநாதனுடைய அமைப்புகளை இப்போ இதே இந்த வீடியோவை போட்டேன்னு சொன்னால் பலன் எடுக்க முடியவில்லை. நீங்கள் சொல்லுகின்ற பலனுக்கும் நான் சொல்லுகின்ற நான் எதிர்பார்க்கின்ற அமைப்புக்கும் வித்தியாசங்கள் நிறைவாக இருக்கு, நிறைய இருக்கு. உங்கள் கட்டுரைகள் புரிகிற மாதிரி இருக்கின்றன, ஆனால் அதுல வந்து நிறைய சிக்கல்கள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும் இதுதான் பதில். எப்படி பலன் எடுப்பது? ஒரு உயரிய நிலையில வந்துட்டீங்கன்னா சுபத்துவ பாவத்துவ அமைப்பு தான் முதல்ல மனசு அப்படியே புரிஞ்சுக்கும். அதனாலதான் நான் லைவ் ப்ரெடிக்ஷன்லயே நான் டக்கு 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 டக்குன்னு அதை தானே பேசுறேன். சாரத்தை எங்கே எடுப்பது, ஆதிபத்தியத்தை எங்கே காட்டுவது, காரகத்துவத்தை எங்கே புரிந்து கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து இப்போ இதில் வரும். இப்போ இதையே நீங்கள் உள்டாவாக கேட்டிங்கன்னா, சரி இவர் இந்த இந்த விஐபியின் மகனாக இருக்கிறதுனால நீங்கள் இப்படி பலன் சொல்கிறீங்க, சாதாரண ஜாதகத்தை கொண்டு வந்து இவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை சொல்ல முடியுமான்னு கேட்டால் கொண்டு வாருங்கள். அதான் என்னுடைய பதில். எத்தனை சொல்லி இருக்கிறேன், ஒரு ஒவ்வொருவரும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு என்கிட்ட சொல்றது, என்கிட்ட வந்து பலன் கேட்க வர்றதில்லை. இப்போ நேரடியாக வர்றதை அவாய்ட் பண்ணிட்டோம். சில நிலைகளில் வந்து ப்ரடிக்ஷன்லேயே வந்து நான் வந்து சில நேரத்தில் நல்லதான இருக்கிறீங்க, ஏன் என்கிட்ட கேட்குறீங்க, இந்த மாதிரிலாம் இல்லையான்னு சொல்கிறேன் இல்லையா. ஒரு முறை ஒரு வித்தியாசமானதாக 50-52 வயசானவர் எனக்கு வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு வின் டிவி லைவில் கேட்டார். 52 வயசோ 50 வயசோ எடுத்துட்டப்படியே அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு, நீங்கள் உள்ளூரில் பெரியாளாக இருப்பீங்களே, இது எப்படி நீங்கள் வந்து வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க, ஏதோ ஒரு தப்பாக இருக்கே அப்படின்னா டக்குன்னு அவர் வேற மாதிரி உள்ளூர் இதாக இருக்கு வேற மாதிரி ஏதோ மாற்றிட்டார். மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து நான் கொஞ்சம் இன்னார் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு குஜிக்கிட்ட பேசணும்னு லைனில் வந்து நான் அவர்கிட்ட பேசினேன். அது அவரே கேட்ட முதல் கேள்வி. ஏதோ தோணுச்சு உங்ககிட்ட பேசணுன்ட்டு டக்குன்னு போட்டேன், லைனும் கிடச்சிருச்சு, என்ன பேசணும்னு தெரியல. அதனால் எதையாவது கேட்கணுமென்ட்டு வேலை இப்போ கிடைக்கும்னு கேட்டேன். அது எப்படி என் ஜாதகத்தை பார்த்தோன்னா நீங்கள் உள்ளூர்லேயே பெரியாளாக இருப்பீங்க, லோக்கலில் நீங்கள் விஐபி இருப்பீங்களேன்னு எப்படி கேட்டீங்கன்னு கேட்டார். அதுதான் அந்த சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிறது. ஒரு ஜாதகம் எத்தகைய குவாலிட்டியானது அதுதான் நான் படிநிலைகள்னு சொல்கிறேன். அவர் ஒருத்தர் கான்ஸ்டபுளாக இருப்பாரா, எஸ்ஐயா இருப்பாரா, டிஜிபியா, ஐஜியான்றதை புரிஞ்சிக்கலன்னா அப்புறம் என்ன இருக்குது? அதற்காகத்தான் இப்போ இந்த நிலைமையை நீங்கள் என்னிடமே வந்து இவர் விஐபியோட பையன் இல்லை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட என்னுடைய மூலம் அந்த சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தின் அமைப்புகளில் தான் போகும். அடுத்தடுத்து வருகின்றது அவயோக திசை. ஆனால் எல்லாருமே குரு சுக்கரன் தொடர்பு கொள்ளுகிறார்கள். இப்போ இதே மாதிரி ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்படுகிறவருடைய, நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், இந்த தத்துவத்தை அப்படியே எதிராக புரிஞ்சுக்கங்க. இப்போ சுபத்துவமான ஒரு அமைப்புகளுக்கான ஒரு இதை கொடுத்துட்டேன். நிச்சயமாக வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றவருடைய ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக செவ்வாய் சனி ராகுவோட காம்பினேஷன்ஸ் இருக்கும்.
இங்கே அத்தனை கிரகங்களும் இவருக்கு நடக்கின்ற அத்தனை இவருக்கு வந்திருக்கிற அத்தனை கிரகங்களும் குருச்சக்கர தொடர்புகள்ல இருக்கு இல்லையா. இப்ப அந்த குருச்சக்கர தொடர்புகள்ல இருக்கின்ற அத்தனை கிரகங்களும் ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஏழை தரித்திரன் ஒன்றுமாகாத ஒரு இதுல உழன்று கொண்டிருக்க வறுமையில உழன்று கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு அவருடைய ஜாதகத்தை நீங்கள் உதாரணமாக நீங்களே எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவருடைய ஜாதகப்படி அத்தனை கிரகங்களும் சனி செவ்வாய் தொடர்பில் இருக்கும். சனியின் வீட்டில் அமர்ந்து செவ்வாயின் பார்வை, செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து சனியின் பார்வை, அந்த இடத்துல அந்த இந்த இது அந்த நீச்சம் அந்த நீச்சம் அந்த நீச்சம் அப்படின்னு கம்ப்ளீட்டா பாவத்துவமாக இருக்கும். அதுதான் உண்மை, புரியுதுங்களா. ஆக எப்போது அந்த சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தை புரிந்து கொள்வது, 6, 8, 12 எப்போது புரிஞ்சுக்கிறது, சார அமைப்புகளை எப்போது புரிஞ்சுக்கிறதுன்றதுக்கு அடுத்தடுத்த கட்டுரைகளும் வர இருக்குது, நானும் வீடியோக்களை பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நிலையில் உங்களுக்கு புரியும் என்பது தான் உண்மை. இதுடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.